ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பகுதி என்ன அப்படின்னா, நாம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு வர்மத்தை தொடணும், ஒரு வர்மத்தை தொட்டு அழுத்த வேண்டும் அப்படின்னு, மாதம் முழுவதும் ஒரு வர்மத்தை தொடணும்னு சொல்லி தொடர்ந்து ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. அது எப்படி அப்படின்னா, 1 இயர் சைக்கிள் ஆஃப் லைஃப் எனர்ஜி. இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியை நம்ம உடம்புல தக்க வைக்கிறதுக்காக, நம்ம உடலை சம அளவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு அற்புதம் இது. ஆல்ரெடி நான் வந்து சித்திரை மாதம், அதாவது சித்திரை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரை நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்பர் 1, ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும், ஸோ கண்டினியூ இந்த வீடியோவை ரெகுலராக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, டைரெக்டாக நீங்கள் இந்த வர்மத்தை ஃபாலோ பண்ணுங்கள். சிம்மவர்மம், அது என்ன வர்மம்? சிம்மவர்மம். இந்த சிம்மவர்மம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் வயிறு பகுதி, இந்த நட்டல்னு சொல்லுவாங்க, இந்த வயிறு பகுதியில் தான் அதிகமான வாசியோட்டம் பெரும் பகுதி அங்கே செயல்பட ஆரம்பிக்கும். இந்த பீரியடில் என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல வாதம் வந்து அதிகமாக இருக்கும், பித்தமும் அதிகமாகும். ஸோ இதை நம்ம குறைக்கணும். எப்படி குறைக்கிறது? சிம்பிள், சிம்மவர்மத்தை தொட்டோம்னா தானாக குறைஞ்சிடும். இதுக்காக வேறு ஏதாவது அது இது எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள் வே என்னென்னா, நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய நடுவிரல்களை எடுத்து நம்முடைய வயிறு பகுதி, கரெக்டாக அந்த வர்மம் என்னென்னா உருமி வர்மம், இதோட இன்னொரு பேர் தான் சிம்மவர்மம் சொல்லலாம். உருமி வர்மத்தை போய் நம்ம என்ன பண்ணுறோம், தொடரும். அது எங்கே இருக்குதுன்னா, நம்முடைய வயிறுடைய வயிற்று பகுதியில் இருக்குது. அதை நெஞ்சு குழியிலேருந்து கீழே நம்ம வயிற்று நல்லா உள்ள மூச்சு உள் பக்கமாக இழுத்தோம் அப்படின்னா நம்முடைய எலும்பு இருக்கும். அந்த எலும்பு பகுதியில், எலும்பு பகுதியை மட்டும் நல்லா தெரியும், அதோடைய எலும்பு பகுதி முடிகிற இடம் தான் என்னென்னா உருமி வர்மம். இந்த உருமி வர்மத்தை நாம் தொடர்ந்து என்ன பண்ணணும்னா, நடுவிரலை பயன்படுத்தி அழுத்தணும், அழுத்தி கிளாக் வைஸில் சுத்தணும். முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப அதிகமாக அழுத்தக்கூடாது, கால் மாத்திரை அளவு தான் அழுத்தணும். கால் மாத்திரையில் என்ன, ஒரு 50 கிராம் 100 கிராம் கொண்ட ஒரு அழுத்தம் போதும், அதிகமான அழுத்தம் இருக்கக்கூடாது. அப்போ பொறுமையாக அழுத்தி நம்ம சுத்தணும். காலையில் ஒரு முறை செய்யுங்கள், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை செய்யவும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஒரு 3 தடவை கூட 4 தடவை கூட செய்யலாம், தப்பு இல்லை, அதை செய்யலாம், தொடர்ந்து ஒன்றாகாது. ஆனாலும் இதை நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே ஒரு விஷயம் தான், அதிகமாக செய்யக்கூடாது. அதிகமாக செய்தோன்னா நமக்கு பல விளைவுகள் ஏற்படும். அதனால் ஏன்னா அது வர்ம புள்ளி, ஓரளவுக்குத்தான் அழுத்த வேண்டும். அதுவும் அதிகபட்சம் கால் மாத்திரையே போதுமானது, அரை மாத்திரை ஒரு மாத்திரையெல்லாம் அழுத்த அந்த அளவு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. பொறுமையாக அழுத்துங்க, டெய்லி அழுத்துங்க. ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 15 வரை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் என்ன அந்த வர்மம் சொல்லி, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அந்த வர்மத்தில் ஷார்ப்பாக அந்த இடத்துல அழுத்துங்க. உங்களுடைய அப்படி ஒரு கை ஒரு விரலில் அழுத்துறது கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் கையில் இருக்கக்கூடிய நடு விரல் வந்து ஆள்காட்டி விரல் மோதிர விரல் 3 விரலையும் சேர்த்து கூட நம்ம வந்து அழுத்தலாம், தொடர்ந்து அழுத்தணும். இப்போ நீங்கள் தொடர்ந்து அழுத்த அழுத்த நம்ம உடம்புல மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. டெய்லி எவ்ரிடே அந்த மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம் அப்படின்னா, நான் போன வருஷம் எப்படி இருந்தேன், இந்த வருஷம் இப்படி இருக்கேன் அப்படின்னு சில பேருக்கு யோசிப்பாங்க. ஒரு வருஷமும் இந்த ரீசைக்கிள் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சம்டைம் ஆன்டி ஏஜிங் ஏற்படுறது காரணம் வயசாகுதுன்னு சொல்லுவாங்க, கேட்டால் வருஷம் போக போக வயசாகுது. இதெல்லாம் என்னென்னா சூழ்நிலை மாற்றத்தினால தான் ஏற்படுது. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நமக்கேற்றார் போல் சூழ்நிலையை, இந்த வாசியோட்டம் பெரும்பகுதியை நம்ம அழுத்தும் போது, வாசியோட்டம் அந்த இடத்துல உடம்பு முழுக்க பரவும் போது நம்ம உடம்பு என்ன ஆகும், ஆரோக்கியம் பெறும். வாதமும் பித்தமும் சமநிலை வரும்போது நம்ம உடல் மனம் சமநிலை கொண்டு வந்துடும். அப்போ சமநிலைக்கு வந்துட்டால் என்ன ஆகும், நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோயும் வராது, மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வாழ்க்கையை நீண்ட காலம் அற்புதமாக தீர்காயுசுடன் நாம் நம்மளால் வாழ முடியும். அதுதான் அற்புதமான சிம்ம வர்மம், ஆவணி மாதத்தின் வர்மம், இந்த மாதத்தின் வர்மம். தொடர்ந்து தயவு செய்து இதை நீங்கள் அழுத்திய தீரணும். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உடம்பு மனமும் ஆரோக்கியப்படணும். யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அழுத்துங்க. அழுத்தும் போது பொறுமையாக அழுத்துங்கள், அதோடைய சக்தியை நீங்கள் உணரலாம். தேங்க்யூ வெரி மச். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு தயவுசெய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இதை ஃபாலோ பண்ண நல்லாயிருக்குமா? நாம் மட்டும் இந்த வர்மத்தை வந்து தூண்டிகிட்ருக்கோம், அடுத்தவங்களை யாருமே தூண்டலை அப்படின்னு நல்லாயிருக்குமா? தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களும் பண்ணட்டும், எல்லோரும் பண்ணும். பண்ணும்போது நம்ம உடல் அவங்களுக்கும் அந்த உடம்பு ஆரோக்கியமாகணும். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கொலீக்ஸ், உங்கள் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னு ஆசைப்பட்றீங்களோ
இதை அனுப்புங்க. நானும் அப்படி தான் விரும்புகிறேன், அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ ப்ளீஸ் ஷேர் எவ்ரி ஒன் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.